வணக்கம். புதியதோர் தொடக்கம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கோபத்தை வெல்வது எப்படி என்ற தலைப்பின் கீழ் இன்று நாம் பார்க்கவிருப்பது அமைதி காக்க. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியில்லாத சமயத்திலும் கூட நாம் மனதை ஒருநிலைப்படுத்தி கோபப்படாமல் எப்படி இருக்க முடியும் என்று விளக்கம் பெற இன்று இருக்கிறோம். சுட்டரிக்கும் வெயிலிலும் மரம் குளிர் நிழல் தருவது போல படித்து வைக்கும் சூழ்நிலையிலும் மனமே நீ பண்பு காத்து நில். கல்லறிப்பட்டாலும் மரம் கசக்காத பழம் தருவது போல சொல்லறிப்பட்டாலும் மனமே நீ பொன்மொழியே பேசு. அது எப்படி சாத்தியமாகும் என்று நமக்கு விளக்கி சொல்ல என்று சகோதரி பிரம்மகுமாரி சாந்தி அவர்கள் வந்துள்ளார்கள். சகோதரி அவர்கள் தமிழகத்தில் பிறந்து கடந்த 25 ஆண்டுகளாக சிங்கப்பூரில் வசித்து வருகிறார். அவர் தன் குடும்பத்தாருடன் 18 வருடங்களாக ராஜயோகம் பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். குடும்பத்தாருடன் இணைந்து பல ஆன்மீக சேவைகளை செய்து வருகிறார். உங்கள் அனைவரின் சார்பில் அவரை மனமார வரவேற்கின்றேன். வணக்கம். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அமைதி காக்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அமைதி காக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா? இன்றைய சூழ்நிலையில ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய சேலஞ்சாக சவாலாக இருக்கிறது. அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல, சூழ்நிலை சரியில்லாத சந்தர்ப்பங்கள்ல கூட கோபப்படாம எப்படி இருக்க முடியும்? நல்ல கேள்வி. ரொம்ப பிராக்டிக்கலா நடைமுறை வாழ்க்கையில நாம இத அனுபவம் பண்றோம். இதற்கு இந்த மாதிரி ஒரு சிந்தனை, அதாவது சூழ்நிலைகள் சரியில்லாத பொழுது எப்படி நான் அமைதியா இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. சோ இந்த மாதிரி ஒரு சிந்தனை வந்து சரியான சிந்தனையா, சரியான நம்பிக்கையா அப்படின்னு நாம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நாம என்ன நம்புறோம் அப்படின்னா, சூழ்நிலைகள் மனிதர்கள் சரியா இருக்கிறாங்கன்னா என்னால அமைதியா இருக்க முடியும், சரியில்லை அப்படின்னா என்னால அமைதியா இருக்க முடியாது அப்படிங்கிறது நம்முடைய ஊறி போன நம்பிக்கையா இருக்கு. அது நம்பிக்கைன்னு சரியானது தானே? சூழ்நிலை சரியில்லைங்கும் போது எனக்கு கோபம் வருது. ஆமா, அப்படிதான் நம்முடைய அனுபவம் இருக்கு. ஆமா, அனுபவம் அனுபவம் அப்படி இருக்கு. ஆனா இதை வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நாம நம்புறோம் இல்லையா? இப்ப யாருக்கானும் துக்கமா இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ ஏன் ஏதானும் பிரச்சனையா இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, அவங்க சொல்றாங்க என்னுடைய சூழ்நிலை இப்படித்தான் இருக்கு, என்னால வேற எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். இயலாமை. அப்போ சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா என்னால சரியா இருக்க முடியாது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம ஆழமா நம்புறோம் இல்லைங்களா? அப்போ இந்த நம்பிக்கை வந்து சரியான நம்பிக்கையா இல்ல தவறான நம்பிக்கையா அப்படின்னு நாம பாக்கணும். ஏன்னா இது வந்து பல காலமாக, பல ஜெனரேஷன்ஸா இந்த நம்பிக்கை வந்து தொடர்ந்து கொண்டே வருது. ஆனாலும் கூட வந்து அந்த நம்பிக்கை வந்து சரியா இருக்குன்னா நமக்கு சரியான பலனை கொடுக்கணும் இல்லைங்களா? நம்ம சரியான விஷயத்தை நம்புறோம்னா அது நமக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். அதாவது இப்ப குழந்தைங்க இருக்கிறாங்க, நல்லா படிச்சா நல்ல எதிர்காலம் இருக்கு, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஸ்மார்ட்டா இருக்கணும் அப்படின்லாம் சொல்றோம். அப்ப இத பண்ணா இந்த ரிசல்ட் கிடைக்கும், அது கிடைக்குது அப்படிங்கறத நாம பாத்துருக்கோம். அதனாலதான் படிக்க வைக்கிறோம். அப்ப அந்த பிலீஃப் வந்து நல்லது. ஏன்னா நம்ம ஒரு
எஃபர்ட் போடாம நமக்கு ஒண்ணுமே கிடைக்க முடியாது அப்படிங்கிறது நடைமுறையில நம்ம பாக்குறோம். அதே மாதிரி இது வந்து ஒரு நம்பிக்கை, என்னுடைய சூழ்நிலை, மனிதர்கள் என்னை சுத்தி இருக்கிறவங்க சரியில்லை அப்படின்னா நான் நல்லா இருக்க முடியுமா, அதனால்தான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை. ஆனா அந்த நம்பிக்கையினால நம்ம வந்து மேல போகல, இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில வரல இல்லைங்களா, வேண்டிய ரிசல்ட் கிடைக்கல. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு கணக்கு எடுத்துக்கோமே, இப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னா அது இஸ் இசட், அதுதான் ரிசல்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது. அப்போ இந்த கணக்குக்கு இதுதான் முடிவு சொல்யூஷன் அப்படின்னு நமக்கு தெளிவா தெரியற போது அந்த முடிவு நமக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொன்னா நமக்கு ரொம்ப தெளிவா இருக்கு, நம்ம அந்த ப்ராப்ளத்தை வந்து சரியா சால்வ் பண்ணல அப்படின்னு. அப்போ அந்த டிசையர்ட் ரிசல்ட் வந்து நாம் விரும்புற அந்த தீர்வு கிடைக்கலன்னா நம்ம தவறு பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம், திரும்ப திரும்ப அந்த கணக்கை வந்து போட்டு பாக்குறோம். ஏன்னா ஏற்கனவே தெரிந்த விடைய வந்து நம்ம நோக்கி போகணும், போகணும். விடை கிடைக்காத வரைக்கும் நம்ம திரும்ப திரும்ப முயற்சி செய்துக்கிட்டு தான் இருப்போம். நம்ம தப்பு பண்றோம் நமக்கு தெளிவா தெரியுது இல்லைங்களா. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாருக்குமே நோக்கம் என்னன்னா ஒரு சந்தோஷமான அமைதியான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருடைய நோக்கமுமே, வாழ்வதனுடைய நோக்கம். அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தரம் நான் அமைதி இழக்கும் பொழுதும் சந்தோஷம் இழக்கும் பொழுதும் நான் என்ன தவறு பண்றேன் அப்படின்னு நாம சிந்திக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்மளை பார்க்கும் பொழுது அநேகமா யாருமே அப்படி பாக்குறது இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அப்படி நாம நம்மளே பாக்குறோம் பிரச்சனைகள் வரும்போது அப்படின்னா நிச்சயமா அங்க வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஆனா நம்மளுடைய நம்பிக்கை என்னன்னா பிரத்தியாரும் சூழ்நிலைகளும் சரியில்லாததாலதான் நான் அமைதி இழக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கை. அதனால நம்ம வெளியிலேயே பார்த்துட்டு இருக்கோம் பல ஜெனரேஷன்ஸா எல்லா பிரச்சனைக்குமே நம்ம அப்படிதான் தீர்வு காண பாக்குறோம். அதனாலதான் நமக்கு சக்சஸ் கிடைக்கல, அதாவது அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கல. சோ இந்த நம்பிக்கைகளை வந்து நாம கொஞ்சம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம கிட்ட வந்து மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஏன்னா அடிப்படையான விஷயமே தவறாக இருக்கும் பொழுது நாம் அதன் மேல எதை செய்தாலும் அது வந்து சரியாக முடியாது இல்லைங்களா. இப்போ ஒரு நாம கட்டடம் கட்டுறோம் அப்படின்னு சொன்னா கூட அந்த அஸ்திவாரம் ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், மேல மேல நம்ம கட்ட முடியும். இப்போ நம்மளுடைய அஸ்திவாரம் அதாவது நம்மளுடைய நம்பிக்கைகள் என்ன, நம்மளுடைய நம்பிக்கைகள் எப்படி இருக்கோ அதன் அடிப்படையில தான் நாம சிந்திக்கிறோம். நம்முடைய சிந்தனையின் அடிப்படையில தான் நம்முடைய உணர்வுகள் இருக்கு, ஃபீலிங்ஸ். அந்த ஃபீலிங்ஸ் அடிப்படையில தான் நம்முடைய நடத்தை, ஆக்டிவிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்போ ஆழமான அடிப்படையிலேயே ஒரு மிஸ்டேக் இருக்கும்போது, தவறு இருக்கும் பொழுது நாம் சிந்திப்பது, உணர்வது, செயல்படுவது எல்லாமே தப்பா போயிடுது இல்லைங்களா. அதனால தான் வந்து இந்த நம்பிக்கையை வந்து நாம செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, ஈவன் நீங்க இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம என்ன அது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இன்னொரு எக்ஸாம்பிள் இப்போ எபோலா ஃபீவர் வந்தது. அப்போ பார்த்தோம்னா அது வந்து ஒரு சூழ்நிலை, எபோலா ஃபீவர் அவுட் பிரேக் ஆனது ஒரு சூழ்நிலை. அதுல எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க கிடையாது, இல்ல. எங்கெங்கெல்லாம் அது ஏற்பட்டதோ எந்த பகுதி மக்கள் அது வந்து பரவிச்சோம், எந்த பகுதியில மட்டும் பரவிச்சோம் அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து, அந்த பகுதியில இருக்கிற மக்கள்ல கூட எல்லாருக்கும் அது அஃபெக்ட் ஆகல. சூழ்நிலை வந்து எல்லாருக்கும் ஒண்ணுதான், அந்த அவுட் பிரேக். ஆனா அது யாரை பாதிச்சதுன்னா யாருக்கு வந்து அந்த இம்யூன் சிஸ்டம் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும் அவங்கதான் பாதிப்படைஞ்சாங்க. அப்போ அவங்களுடைய சிஸ்டம் வந்து பலவீனமா இருக்கு, வீக்கா இருக்கு இல்லைங்களா. சூழ்நிலை ஒண்ணுதான், ஆனா வீக்கா இருந்தவங்களதான் அது பாதிச்சது. அதே மாதிரி நாம் எல்லாருமே வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் பார்த்தோம்னு சொன்னாக்க எல்லாருக்கும் வெவ்வேறு சூழ்நிலைகள் வருது. ஆனா எப்போல்லாம் நாம வந்து பலவீனமா இருக்கிறோமோ அப்போ அந்த சூழ்நிலை நமக்கு பிரச்சனையா தென்படுது, இல்லைன்னா அது வெறும் சூழல் தான், ஒரு சுச்சுவேஷன் தான். ஸோ அப்போ நம்ம சக்திசாலியா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம கிட்ட அந்த பிரச்சனையை எதிர்நோக்கிற சக்தி, ஒரு பலம் இருக்கு அப்படின்னு சொன்னா எந்த சூழ்நிலையும் நமக்கு பிரச்சனை கிடையாது, எந்த மனிதர்களும் நமக்கு பிரச்சனை கிடையாது. இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு நம்பிக்கை. எனக்குள்ள நான் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி வச்சிருக்கேன், அது சரியா தவறா, அது வந்து எனக்கு நன்மை தரக்கூடியதா இல்லையான்றதை நான் எப்போ தெரிஞ்சுக்க முடியும்? நல்ல கேள்வி இது.
ஏன்னா இப்ப ஒரு விஷயத்தை நாம நம்புறோம்னா நிறைய விஷயங்கள் நாம கேள்விப்படுறோம் ஒரு நாளையில. ஆனா யாரு சொன்னாலுமே நாம நம்பிடுவோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதே மாதிரி எல்லா கேக்குற அத்தனை விஷயம் நம்பிடுவோமா அப்படின்னும் கிடையாது. நம்ம ஒரு அடல்ட் ஆகும் பொழுது நமக்கு அந்த சிந்திக்கிற தன்மை வரும் பொழுது நாம சிலது வந்து சிந்திச்சு பாக்குறோம், அப்புறம் புதிய நம்பிக்கைகளை ஏற்படுத்தி கொள்றோம். சில நம்பிக்கைகள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய குழந்தை பருவத்திலிருந்தே நாம அறியாத ஒரு வயதிலிருந்தே நமக்குள்ள அந்த நம்பிக்கைகள் வளர்க்கப்பட்டு விடுது. ஊட்டி ஊட்டி வளர்க்கப்பட்ட நிறைய நம்பிக்கைகள் அந்த மாதிரி உண்டு. அந்த மாதிரி நிறைய நம்பிக்கைகள் அதுல வந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன சின்ன விஷயம். இப்ப நம்ம குழந்தையா இருக்கும் பொழுது நம்ம வந்து நடக்க கத்துக்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம நிறைய தரம் கீழே விழறோம் இல்லைங்களா. ஆனா அந்த குழந்தைய வந்து சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ குழந்தை ஒரு டேபிள்ல இடிச்சுட்டா கூட நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டேபிள் தான் குழந்தைய இடிச்சுட்டாப்புல குழந்தைக்கு வந்து சமாதானம் சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ நம்ம வளர்ந்தப்புறம் கூட இப்படி சொல்றீங்களே அப்படின்னு நம்ம கேட்டா கூட குழந்தைக்கு எப்படி அது புரியும், அதனால நாம அப்படி சொல்றோம் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த சின்ன வயசுல இருந்தே என்ன எனக்கு ஏதோ ஒரு வலி ஏற்பட்டதுன்னு சொன்னா அதற்கு காரணம் நான் கிடையாது, மற்றவர்கள் சூழ்நிலை தான், சூழ்நிலை நம்பிக்கை ஏற்படுத்திடுறோம். அப்போ நம்ம பெற்றோர்களே தெரியாம அறியாம நம்மள வளர்த்துறாங்க. இந்த நம்பிக்கைகளை நாம் அடல்ட்டாக வளர்ந்த பிறகு கூட நம்ம சிந்தித்து பார்க்கல. ஏன்னா எப்பொழுதுமே ஒரு புதிய விஷயத்தை நாம செய்யும் பொழுதுதான் புத்தி வந்து ஆராயுது. அது பழகி போச்சுன்னு சொன்னா அந்த ஒரு ஆராயுது சரியா தவறா அந்த ஆராயிற ப்ராசஸே நடக்கிறது இல்லை நமக்குள்ள. அதனால நாம வந்து இந்த நம்பிக்கைகளை வந்து செக் பண்றது வந்து அவசியம். சோ எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அந்த விஷயம் வந்து சரியான நம்பிக்கைகளா இருக்கலாம். அதனால நம்ம வந்து செக் பண்ணணும், நான் நம்புற விஷயம் சரியா இல்லையா அப்படின்னு. அப்ப சரியில்லாத கருத்துக்கள் இருந்ததுன்னு சொன்னாக்கா நம்மளுடைய சந்தோஷம் குறையும் போதெல்லாம் நாம இதை செக் பண்ணணும், நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டம் என்ன அப்படின்னு. ஏன்னா அதுதான் அஸ்திவாரமா இருக்கு. நம்பிக்கைகள்லிருந்து எண்ணங்கள், எண்ணங்கள்லிருந்து உணர்வுகள், உணர்வுகள்லிருந்து செயல்கள். இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்க, கிளாஸ்ல பாடம் நடத்தி கொடுக்குறாங்க, 40 பசங்க இருக்காங்க. அப்ப அவங்க வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப எல்லா பசங்களுமே 100 வாங்கணும்னு எதிர்பார்க்கறது இல்ல, அதுதான் அப்படிதான் டீச்சர் ரொம்ப நல்லா படிக்க வைக்கிறாங்கன்னா பசங்க அந்த ஒரு மார்க் வாங்கிடுவாங்க. அப்ப பசங்க வாங்குற மார்க்கை வச்சுதான் டீச்சர் நல்லா சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றது வந்து தவறான நம்பிக்கை. தவறான நம்பிக்கை அப்படிதானே, அந்த மாதிரிதானே எடுத்துக்கணும். இல்ல வேற ஏதாவது நீங்க எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்களா, உதாரணம் கொடுக்குறீங்களா? எனக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து சந்தோஷகரமான இல்லைன்னா அந்த நம்பிக்கை வந்து தவறான நம்பிக்கை. அதை வந்து நம்ம மாத்திக்கிறோம். அந்த பழைய ரொம்ப காலம் காலமா வர்றதோ இல்ல நிறைய பரம்பரையா சொல்லி கொடுத்து வந்த அந்த நம்பிக்கைகள் வந்து எப்போ ஒரு உன்னதமான இல்ல ஒரு சந்தோஷமான ஒரு முடிவை தரல அப்படிங்கும் போது அந்த நம்பிக்கை வந்து சரியான விதத்துல இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுட்டு அதை மாத்திக்கணும். அதே மாதிரி இந்த உதாரணத்துல இப்போ ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க, ஆனா 40 மாணவர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி படிக்கிறது இல்லை அப்படிங்கிறப்போ அந்த டீச்சர் மேல நம்ம வந்து அந்த மாதிரி நினைக்கிறது கூட பாசிபிள் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா டீச்சர் வந்து எல்லாருக்கும் ஒரே பாடத்தை தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்கவுங்களுடைய கெப்பாசிட்டி இருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி தான் நாம வந்து கிரகிச்சுக்கிறோம் இல்லைங்களா. அதனால வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இதுல நம்ம பார்க்க முடியாது. இப்போ வேற ஒரு உதாரணம், ஒரு சுச்சுவேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, இப்போ இந்த மாணவர்கள் இந்த டீனேஜ் சில்ட்ரன் வந்து ஒரு அந்த பருவத்துல அவங்களுக்கு சரி தவறு தெரியல, இன்னும் அனுபவம் வரல வாழ்க்கையில, அதனால அவங்க ஏதாவது தவறு பண்ணிடுறாங்க சின்ன வயசுல, பயம் வீட்டுல சொல்ல பயம், அதனால அப்படியே தள்ளி போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு காலத்துல அவங்களுக்கு பேரண்ட்ஸோட ஹெல்ப் வேண்டி இருக்கு. அப்போ பேரண்ட்ஸ் கிட்ட வராங்க அவங்க, கிளாஸ் கட் அடிச்சுட்டு சினிமாக்கு போறதோ இல்ல சிகரெட் பிடிக்கிற மாதிரி பழக்கங்களை ஏற்படுத்தி கொள்றதோ, ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து நண்பர்களோட சேர்ந்து அந்த மாதிரி இது வீட்டுக்கு தெரியப்படுத்த வேண்டிய சூழ்நிலை வரும் போது. ஆமா, இப்போ வந்து அந்த மாதிரி சூழ்நிலைகள், இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு இன்னும் டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் இல்ல, ஆனா அப்பாவோட வண்டி ஓட்டணும் அந்த வயசுல அந்த ஒரு துடிப்பு. அப்போ வீட்டுல சொல்லாம வண்டி எடுத்துட்டு போயிடுறாங்க, ஏதோ நடந்துடுது. அப்போ அந்த ஒரு சீனை வந்து தவிர்க்க முடியாது, பேரண்ட்ஸுக்கு தெரிய வந்துடுது இல்லைங்களா. அப்போ இது வந்து அவங்களுக்கு ஒரு அப்பா அம்மா கிட்ட ஹெல்ப் வேண்டி இருக்கு, அதுக்கு மேல தே கான் டீல் வித். அப்போ சொல்லலான்னு வராங்க, அம்மா கிட்ட எப்படியோ சொல்லிடுறாங்க, அம்மா கொஞ்சம் செல்லம் அந்த மாதிரி.
ஆனா அப்பா கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறப்போ அப்பா வந்து ரொம்ப கோவக்காரரா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது சொல்ல ரொம்ப தயங்குறாங்க, அதுக்குள்ள பிரச்சனையும் பெருசாகிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த ஹோல் சுச்சுவேஷன்ல இந்த டீனேஜர் பண்ண ஒரு தப்பு தான் நம்மளுடைய ப்ராப்ளம், நாம டீல் பண்ண வேண்டிய ப்ராப்ளம். ஆனா இப்ப இந்த அப்பா வந்து கோவக்காரரா இருக்கிறதுனால இது வந்து இன்னொரு ப்ராப்ளம் ஆயிடுது இல்லைங்களா. அந்த ஒரு பிரச்சனைய வந்து வெளிப்படுத்த முடியாதனால இன்னும் பிரச்சனைகள் இவர்கிட்ட சொன்னா இன்னும் ஜாஸ்தி ஆயிடுமோ அந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வருது. அப்போ அந்த டீனேஜர் வந்து பிரச்சனைய வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் அப்பாவோட பயத்தினால சொல்லாமலே தள்ளி போயிட்டு இருக்கு. அப்போ பிரச்சனை ஒன்னா இருக்கு, ஆனா நம்மளுடைய கோபம் ஒரு பிரச்சனையா இருக்கு இல்லைங்களா. அப்பாட்ட சொன்னா இன்னும் ஜாஸ்தி ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். சோ இந்த மாதிரி சூழ்நிலையில நாம வந்து எப்படி நடந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து கோபத்தை வெல்வது அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு கை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில நம்மளுடைய நம்பிக்கை எப்படின்னா இந்த மாதிரி டீனேஜர்ஸ் நடந்துகிட்டா பேரண்ட்ஸ் எப்படி கோவப்படாம இருக்க முடியும் அப்படிங்கிறது, இது ஒரு தவறான நம்பிக்கை. அந்த வயசுல சரியான இது ஒரு நடவடிக்கையை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம், ஆனா இது தவறான ஒரு நம்பிக்கை. வளர்ற வயசு யார் வேணா எப்ப வேணா கேப்பபிள் தவறு பண்றது இல்லைங்களா. அப்போ நாம இந்த ஒரு நம்பிக்கையை விட்டுட்டு கோபத்தை வெல்வது எப்படி இந்த இடத்துலன்னு பார்த்தோம்னா, கோபத்தை வெளிப்படுத்தினாலும் நல்லதில்லை, ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகுது. அதே நேரத்துல உள்ள அடக்கிட்டாலும் அது நமக்கும் நல்லதில்லை, கோபமும் ஜாஸ்தியாகும், ஹெல்த் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. சோ கோபத்தை வெளியிலயும் காட்டக்கூடாது, உள்ளயும் அடக்கக்கூடாது. அப்ப அந்த உணர்வை, கோபம் அப்படிங்கிற அந்த உணர்வை நான் எப்படி டீல் பண்றது அப்படின்னு பார்க்கும்போதுதான் ஆங்கிலத்துல வந்து பீயிங் அசர்டிவ் அப்படின்னு சொல்றோம். அசர்டிவ் அப்படின்னு சொன்னா அந்த சூழ்நிலையை நான் தெளிவாக புரிந்து கொள்றேன், ஆனா வந்து நல்ல நான் நிதானத்துல இருக்கிறேன், கான்பிடண்டா இருக்கிறேன். ஏன்னா நம்ம எப்போ கோபப்பட்டாலுமே அதனுடைய ஆழமான அடிப்படை காரணம் ஃபியர், ஃபியர் ஆஃப் லூசிங் சம்திங், எதையும் இழந்து விடுவோமோ என்ற பயம் அப்படிங்கிற ஒரு பயம். ஆனா இந்த அசர்டிவ் அப்படிங்கிறப்போ எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால நான் தெளிவா சூழ்நிலையை நல்லா பாக்குறேன், எனக்கு பயம் கிடையாது, அதுதான் பீயிங் அசர்டிவ். ஏன்னா நம்ம எப்போ இந்த மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில பார்த்தாலும் ஃபைட் இல்லைன்னா ஃபிளைட் அப்படிங்கிற அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கு. அப்படின்னா தமிழ்ல பாக்குற போது ஒன்னு நான் செய்யறது சரி அப்படின்னு நம்ம விவாதம் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா நான் தப்பே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பிரத்யார அட்டாக் பண்றது. ஒன்னு வந்து சுயத்தை காத்து கொள்வது இல்லைன்னா பிரத்யார அட்டாக் பண்றது, ஐதர் ஒண்ணுதான் நம்ம பண்றோம் கோபம் வரும்பொழுது. ஆனா இந்த பீயிங் அசர்டிவ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் அடங்கியும் போல, அதாவது என் மனசுக்குள்ள ஏதோ இருக்கு அதை நான் சொல்லாம அடக்கியும் வச்சிடல, அட் த சேம் டைம் நான் அக்ரெசிவாவும் இல்லை, அதாவது ஆக்ரோஷமா சண்டை போடுற மாதிரியும் இல்லை, ஆனா நான் தெளிவா நிதானத்தோட தன்னம்பிக்கையோட எனக்கு என்ன எதிர்பார்க்கிறேன், அது மாதிரி உங்களுக்கு என்ன தேவைகள் அந்த சூழ்நிலையில அப்படின்னு என்னால பேசக்கூடிய விதத்துல இருக்கணும். அப்படின்னு சொன்னா நான் வந்து கோபம் எனக்கு வந்த இருக்கு, ஆனா நான் அதை யூஸ் பண்ணல, நானும் அனுபவம் பண்ணல, உங்ககிட்டயும் நான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணல, ஆனா நான் வந்து நிதானத்தோட எனக்கு என்ன வேணுமோ அதை வாய்ஸ் பண்றேன். அந்த தகப்பனோட தரப்புல இருந்து நீங்க இப்ப சொல்றீங்க பேசுறேன். அப்போ அந்த தகப்பனுக்கு வந்து நிறைய கோபம் வரக்கூடிய ஒரு வந்து இந்த சமயத்துல பையன் இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு அவர் இன்னும் கோபப்படுவாரு. அவர் வந்து தன்னை கிட்ட தனக்குள்ள இந்த மாதிரி பேசிக்கணும், தனக்குள்ள இந்த மாதிரி ஒரு உணர்வை கொண்டு வரணும். ஏன்னா இப்ப நான் கோபப்படுறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது, சூழ்நிலை மோசமா தான் போகும், கண்ட்ரோல் இல்லாம போகும். அதனால ஃபர்ஸ்ட் சுயம் கண்ட்ரோல்ல இருக்கிறேன், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம். அதுதான் வந்து கோபத்தை வெல்வது பிராக்டிக்கலா. இந்த பிராக்டிக்கலா அந்த தகப்பன் தனக்குள்ள இல்ல, ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு போராட்டம் இருக்கும். நான் வந்து இதுக்கு என்ன மாதிரி ரியாக்ட் பண்றது, ஆமேல கோபப்படுறதா, திட்டுறதா, அடிக்கிறதா, இல்ல முதல்ல போய் அந்த ஆக்சிடென்ட் நடந்த இத என்ன நஷ்டம் இருக்கோ அதெல்லாம் சரி பண்றதா, போலீஸ் கேஸ் ஆகாம பாக்குறதா, இதெல்லாம் அந்த நிதானமா இருக்கும்போது அதெல்லாம் போக முடியும். அப்ப இதை எனக்குள்ள நான் கொண்டு வரணும். நான் என்ன பிராக்டிஸ் பண்றது, நான் என்ன பயிற்சி செஞ்சா எனக்குள்ள இந்த அசர்டிவ்னஸ், எனக்குள்ள இந்த தன்னம்பிக்கை நான் கொட்டுட்டு எனக்குள்ள ஒரு நிதானத்தை கொண்டு வந்து பிரச்சனைக்கு கோபப்படாம தீர்வு காண முடியும். பயத்துல இருக்க என் பிள்ளையையும் பாத்துக்கணுமே, அந்த தகப்பனோட அது ஒரு முக்கியமான கடமை இல்லையா. சின்ன வயசு தப்பு பண்ணிட்டான், அந்த தப்பு பண்ணதுல அடிபட்டு இருக்கலாம், அந்த வலி அதோட தவிர என் மேலவே பயம், என் பிள்ளை எனக்கிட்டே பயப்படுறான்,
அப்ப தூரம் அதிகமாகலாம். இதையெல்லாம் நான் எப்படி சால்வ் பண்றது, எப்படி நான் தீர்க்க முடியும், எனக்குள்ள நான் மாற்றத்தை எப்படி கொண்டு வர்றது? இந்த விஷயத்துக்கு வந்து தியானம் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கிறோம், ஆனா புரிஞ்சிருக்கிற அத்தனை விஷயத்தையும் செய்யறதுக்கு நம்மகிட்ட சக்தி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நிறைய நேரங்கள்ல சக்தி இருக்கிறது இல்லை. என்ன செய்யணும்னு தெரியும், ஆனா செய்யறதுக்கு சக்தி இல்லை. அப்ப நம்ம தியானம் பண்ணும் பொழுது, தியானம் அப்படின்னு சொன்னாலே சுயத்தின் மீது கவனத்தை வைப்பது, அதாவது என்னுடைய எண்ணங்களின் மீது கவனத்தை நான் கொண்டு வருவதுதான் முதல் படி தியானத்துல. அப்போ நம்ம இப்போ பிராக்டிக்கலா ஒரு 2-3 minutes நம்ம இப்போ தியானம் பண்ணி பார்க்கலாம். இந்த சூழ்நிலைக்கு எப்படி என்னை நான் தயார் செய்து கொள்வது அப்படின்ட்டு. ஓம் சாந்தி. நான் ஓர் அமைதியான ஆத்மா. அமைதி என்னுடைய உண்மையான குணம். நான் எதிர்பார்த்திருந்தேன். சூழ்நிலைகளும் மனிதர்களும் எவ்வாறு இருந்தாலும் என்னால் அமைதியாக இருக்க முடிகின்றது, அமைதியாக சிந்திக்க முடிகின்றது. கோபம் என்னுடைய குணம் அல்ல, அமைதிதான் என்னுடைய நிரந்தரமான குணம். கோபம் என்ற ஒரு குணத்தை நான் பழகிக் கொண்டதால் என்னிடம் இருக்கின்றது. இப்பொழுது கோபம் என்ற உணர்வு ஏற்படும் பொழுதெல்லாம் இது என்னுடைய குணம் அல்ல என்று என்னிடமே நான் கூறிக்கொள்கின்றேன். அந்த உணர்விலிருந்து என்னை நான் விலகிக் கொள்கின்றேன். நான் ஓர் அமைதியான ஆத்மா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இது ரொம்ப அற்புதமான ஒரு உணர்வு, ஒரு அமைதிய சாந்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது பிராக்டிக்கலா அது நான் உணர்றேன். அதை வந்து அந்த சூழலில் இப்ப ஒரு கேட்டு அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த சமயத்துல இது பண்ண முடியுமா? இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஆங்கிலத்துல பிராக்டிஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு. பிராக்டிஸ் அப்படிங்கிறது நாம பயிற்சி பண்ணிட்டே இருக்கிறது. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ அரங்கேற்றம் பண்ற மாதிரி, இப்போ அந்த அரங்கேற்றம் பண்ற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய அவர்ஸ் பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஆத்லெட்ஸ் பார்த்தோம், அவங்க மேரத்தான் போறாங்க, இல்ல எந்த ஸ்போர்ட்ஸுக்கு ரெடி ஆறாங்கன்னாலும் அவங்க ஒரு 300-400 hours பிராக்டிஸ் பண்றாங்க. ஆனா பெர்ஃபார்மன்ஸ் டைம் வந்து அவங்களுக்கு 10 minutes to half an hour தான் இருக்கு. ஸோ அப்ப நம்ம எந்த அளவு அமைதியை நம்ம வாழ்க்கையில கொண்டுட்டு வரோமோ பிராக்டிஸ் பண்ணி, அப்போ இந்த சூழ்நிலை வந்து நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டைம், அந்த நேரத்துல நான் பிராக்டிஸ் பண்ண முடியாது. அப்ப தினம் இத தினசரி இத பயிற்சி பண்ணிட்டே இருந்தா அந்த மாதிரி சூழ்நிலையில அதை நான் வந்து பிரயோகிக்க முடியும். நாம இப்ப சும்மா பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா கூட, அமைதியான அந்த ஃபீலிங்ஸோட நாம பேசிட்டு இருக்கிறோம்னா அமைதியை என்னுள்ள நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப அது நம்மளுடைய இயல்பு அப்படிங்கறது நமக்கு நல்ல அனுபவம் ஆயிடும்.
தென் எனி டைம் நாம பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படினு சொன்னாக்க நமக்கு ரொம்ப சகஜமாயிடும். ரொம்ப அற்புதமா அழகா விளக்க சொன்னதோட மட்டும் இல்லாம ஒரு தியான பயிற்சியும் கொடுத்தீங்க. இதே கோபத்தை வெல்வது எப்படி என்ற இந்த தலைப்பின் கீழ் இன்னும் தொடர்ச்சியான பல எபிசோடு நம்ம பார்க்கலாம் திரும்ப. அது வரைக்கும் வணக்கம், நன்றி. வணக்கம், நன்றி. என்ன நேயர்களே, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியில்லாத போது கூட நாம் சாந்தமாக கோபப்படாமல் இருக்க முடியும் என்று நம்புகிறீர்கள் என்று நான் நம்புகின்றேன். தியான பயிற்சியை நாம் தினமும் வழக்கமாக ஒரு தினசரி பழக்கமாக மேற்கொண்டு வந்தால் எந்த மாதிரி சூழ்நிலையிலும் நாம் அமைதி காக்க முடியும் என்று தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இதே போன்ற இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். வாழ்வை இது வளர்க்கும்.